ஹாய் வணக்கம், நான் டாக்டர் மலர்விழி, தோல் மற்றும் அழகியல் சிறப்பு மருத்துவர். இந்த வீடியோவில் நம்ம வந்து ரொம்ப பரவலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற காம்பினேஷன் க்ரீம்ஸ், அதாவது ஸ்கின் லைட், ஸ்கின் ஷைன், இந்த மாதிரி க்ரீம்ஸில் வந்து எது வந்து பெட்டராக இருக்கும், ஃபேராக இருக்கு, அண்ட் இந்த எவ்வளோ நாள் யூஸ் பண்ணால் நம்ம ஃபேராக ஆகலாம், கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமா, அப்படி வந்தால் அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம், அண்ட் இது தவிர வேற ஏதாவது சேஃபான க்ரீம்ஸ் இருக்கா, அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் இன் ஸ்பெசிஃபிக் வந்து நான் எடுத்திருக்கிற க்ரீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் லைட், ஸ்கின் ஷைன் அந்த மாதிரி க்ரீம்ஸ். பட் இதே காம்பினேஷனில் நிறையா க்ரீம்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது என்ன காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து மாடிஃபைட் கிளிப்மேன்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டெவலப் பண்ணது காரணமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து கருப்பாக ஒரு பிக்மெண்டேஷன் வரும், அதாவது மங்குன்னு சொல்லுவோம், அண்ட் மெடிக்கலி மெலாஸ்மான்னு சொல்லுவோம். ஸோ அதை ட்ரீட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபார்முலாவே கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டினாய்ட்ஸ் இருக்குது, அதாவது ட்ரெட்டினாயின் சொல்கிற ஒரு நல்ல இன்க்ரீடியன்ட் தான் அது. அது என்ன பண்ணோம்னா, ஸ்கின் டர்ன் ஓவர் வந்து நம்மளுக்கு ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்து, அந்த மெலானின் அதனால கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஃபேர்னஸ் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்வினோன். இந்த ஹைட்ரோக்வினோன் அப்படின்றது வந்துட்டு டிப்பிக்கலி வந்து பிக்மெண்டேஷனுக்காகவே வந்து டெவலப் பண்ண ஒரு ப்ராடக்ட் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து இதில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொமெண்டசோன் இருக்கும், சில இதில் வந்து ஃப்ளூசினலோன் இருக்கும், இல்லை ஃப்ரூட்டிகசோன் அந்த மாதிரி நேமில் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீராய்ட், ஒரு மாடரேட்டான ஸ்டீராய்ட், ரொம்ப ஹை ஸ்ட்ரென்த்தும் சொல்ல முடியாது, லோ ஸ்ட்ரென்த்தும் சொல்ல முடியாது. ஸோ ஒரு மாடரேட்டான ஸ்டீராய்ட். ஸோ இது மூணையும் மிக்ஸ் பண்ணுறது தான் இந்த க்ரீம்ஸ், இந்த ஸ்கின் லைட், ஸ்கின் ஷைன் இந்த மாதிரி க்ரீம்ஸ்லாம். ஸோ இது எல்லாமே வந்து ஈக்குவல் எஃபிஷியன்சியோடு தான் இருக்கும், எது பெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. அண்ட் யூஸ்வலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்து ஒரு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 to 4 வாரத்துலேயே வந்து நல்ல ஃபேஸில் வந்து ஃபேர்னஸ் தெரிய ஆரம்பிச்சிடும், பிக்மெண்டேஷன்ஸ்லாம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஸோ இதோடு நிறுத்திட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. யூஸ்வலி வந்து இது டாக்டர் சூப்பர்விஷனில் மட்டும்தான் இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ்க்காக மட்டும்தான் கொடுப்போம். பிகாஸ் ஒரு 1 or 2 months வரைக்கும் தான் கொடுப்போம், அதுக்கப்புறம் வந்துட்டு மாற்றிடுவோம். க்ரீம்ஸ் வந்து இருக்கிறத லோ பொட்டன்சி கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிப்போம். பட் நம்மளாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம், டாக்டர் ஃபர்ஸ்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா மெடிக்கல் ஷாப்பில் சும்மாவே வாங்கி பிக்மெண்டேஷனுக்கு ஒரு க்ரீம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். இல்லை அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணது மூலமாக யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி ஆரம்பிக்கிறதுனால என்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னா, கண்டிப்பாக ஃபேர் ஆகும், அது ஒரு பர்டிகுலர் எக்ஸ்டென்ட் வரைக்கும் ஃபேர்னஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கவும் கூடாது. அது நம்மளை ஏன் அப்படின்னா ஒரு அடிக்ஷன். நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் ஃபேர்னஸ் அப்படின்னா தான் அழகு அப்படின்றது நம்ம நினைக்கிறதுனால எல்லோரும் என்ன ஒரு ஃபேர் ஆகிட்டா அழகாகிட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். பட் கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கின் வந்து நார்மல் திக்னஸில் இருக்கிறது வந்துட்டு ஒரு பேப்பர் மாதிரி லேஸ் ஆகும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு அடியில் போகிற ரத்த குழாய்கள்லாம் மேலே தெரிய ஆரம்பிக்கும். ஃபேஸே வந்து சீக்கிரமாக ரெட் ஆகும். வெயிலுக்கு போனீங்க அப்படின்னா தாங்கவே முடியாது, ரொம்ப எரிச்சல் இருக்கும், ரெட்னஸ் இருக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸில் அந்த எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாயிரும். ஸோ சும்மா சின்ன பாக்டீரியா வந்தால் கூட நம்ம ஸ்கின் வந்து அதை எதிர்த்து போராடாது. அதனால வந்து ஸ்கின்ல வந்து சீக்கிரம் சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், பிம்பிள்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும், கொப்பளம் கொப்பளமாக வர ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி பஸ்டியூல்ஸ் மாதிரி ஃபேஸ்ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸில் வந்து முடி வர ஆரம்பிச்சிடும். அதுவும் மெயினாக லேடிஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஃபேஸில் வந்து ஹேர்ஸ் எல்லாமே வந்து திக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நீங்கள் நிறுத்தவும் முடியாது, கண்டினியூஸாக யூஸ் பண்ணவும் முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்து விடும். ஏன் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப நல்லாயிருக்கும், விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ஃபேஸ் எரிய ஆரம்பிக்கும், ரெட்னஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ விட முடியாது, கண்டினியூஸாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் விட்டு பாருங்கள், நீங்கள் விட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி வந்து வந்து போகும், அண்ட் ஃபைனலி செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கின் டாக்டர் ஃபஸ்ட்டே போய் பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த சைன்ஸ் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும், சில இதை மட்டும் ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லைன்னா தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டினியூஸாக யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும், அண்ட் கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் வரும், வராமல் எஸ்கேப் ஆகவே முடியாது. நீங்கள் ஒரு 1 or 2 years ஆகுது யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் சைட் எஃபெக்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அண்ட் ஃபேர்னஸ் அப்படின்றது வந்துட்டு நம்ம எக்ஸ்டர்னலி ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுறோம்னா யூஸ் பண்ணுற வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபேர்னஸ் கிடைக்குமே தவிர அதை வந்து கம்ப்ளீட்டாக நம்மளோட கலரை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது. கண்டிப்பாக உங்களை வந்து ரொம்ப கருப்பாக இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களை ஃபுல்லாக வெள்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து உண்மை கிடையாது. ஓரளவுக்கு நம்ம ஸ்கின் டோனை வந்து ப்ரைட் பண்ணலாம், க்ளோ பண்ண வைக்கலாம், டேன் இருந்தால் ரிமூவ் பண்ணலாம்,
அண்ட் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாமே தவிர டிராஸ்டிக்காக ஒரு கலரை வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரி க்ரீம்ஸ் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கள். அண்ட் இது தவிர உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக சேஃபரான க்ரீம்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இன் ஜென்ரல் வந்து நம்ம ஸ்கின் கலரை வந்து கம்ப்ளீட்லி ட்ரான்ஸிஷன் பண்ணுறது அப்படின்றது வந்து இட்ஸ் கோயிங் அகேன்ஸ்ட் நேச்சர், அதனால் கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸோடு தான் வரும். பட் உங்களுக்கு ஒரு அன்இவன் காம்ப்ளெக்ஷன் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப டார்க்காக இருக்கீங்கன்ட்டு ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அண்ட் மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் வரல, நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. டெர்மட்டாலஜிஸ்ட் போனீங்கன்னா அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க, ஆஸ் வெல் அஸ் க்ரீம்ஸ் இருக்குது, அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அனுப்புகிறேன். பட் உங்களுக்கு இவ்வளோ ஹைலி எஃபெக்டிவாக இந்த க்ரீம்ஸ் மாதிரி இருக்காது, அதே மாதிரி இந்த க்ரீம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற சைட் எஃபெக்ட்ஸும் அது கொடுக்காது. ஆக்சுவலாக இட்ஸ் ஈஸி டு அட்வைஸ் இந்த மாதிரி கலர் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஏன் வந்து கலரை மாற்றணும் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது. பட் இது வந்து அவங்கவுங்களோட ஃபால்ட் கிடையாது, டார்க் ஸ்கின்னாக இருக்கிறவங்களோட ஃபால்ட் இல்லை, இது வந்து சொசைட்டியோட ஃபால்ட் அஸ் அ ஹோல். வந்து சொசைட்டி வந்து இதை வந்து என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி டார்க் ஸ்கின்னை வந்து அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் எல்லாமே சேஞ்ச் ஆகும். கூடிய சீக்கிரம் இது நடக்கும். ப்ளீஸ் டேக் கேர், பை.